ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சற்று வித்தியாசமான கோணத்தில் இன்றைக்கி உங்களோடு கூட பேசும்படியாக இருக்கிறேன். கர்த்தர் கொடுத்த வார்த்தை பொதுவாக மத்தேயு மார்க் லூக்கா யோவானில் இருக்கிற இயேசு கிறிஸ்து பவனி வந்த அந்த சம்பவத்தை எடுத்து பேசுவார்கள். நானும் பேசியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு சற்று வித்தியாசமாக பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து காண்பித்து இதனோடு கூட அது எப்படி சம்பந்தப்படுகிறது என்று சொல்லி நாம் கேட்போம். நீங்கள் விழிப்போடும் தெளிவோடும் இருதயத்தை செவிகளை திறந்து கேளுங்கள். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. என்னோடு கூட உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லேவியர் ஆகமம், த புக் ஆஃப் லெவிட்டிகஸ், 23:40 நாம் வாசிக்க கேட்கலாம். முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரிச்சன் ஓலைகளையும் தலைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றல் அரிகளையும். அது அந்த வார்த்தையை நீங்க பென் இருந்து அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஆற்றல் அரிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் ஏழு நாளும் மகிழ்ச்சியாயிருங்கள், ஜெபிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே தகப்பனே, நிறங்களோடு கூட பேசும், வந்திருக்கிற ஜனங்களோடு கூட பேசும், கேட்கிற ஒவ்வொருவரோடும் பேசும், இதை பிரசங்கிக்கிற எனக்கு உதவி செய்யும், கேட்கிற ஜனங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பாருங்கள், இங்கே சற்று வித்தியாசமாக இந்த காரியத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்னு சொன்ன மாதிரியே, இந்த லேவியர் ஆகமத்தில் மிக அழகாக 40 ஏழு நாள் வருஷத்துக்கு ஒரு முறை அந்த கூடார பண்டிகை கொண்டாடுவார்கள். அப்போ ஆண்டவர் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே இருக்கிற ஹை ப்ரிஸ்டுக்கு கொடுக்குறார். அந்த கூடார பண்டிகை கொண்டாடும் போது அந்த கூடாரத்துக்குள்ளே போய் பலி செலுத்துகிற அந்த பிரதான ஆசாரியனுக்கு இங்கே ஒரு ஸ்ட்ரேஞ்ச் இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு வித்தியாசமான கட்டளையை கொடுக்கிறார். 40 நீங்கள் வாசிக்க கேட்டீங்க. முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரிச்சம் ஓலைகளையும், அதை தான் நாம் குருத்தோலை அப்படின்னு சொல்கிறோம். பாம் ட்ரீ இங்கிலீஷில் போட்டிருக்கு, பேரிச்சம் இலைகள் என்று, ஓலைகளை என்று சொல்லி பார்க்குறோம். தலைத்திருக்கிற விருட்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல லீஃபி பிரான்ச்சஸ் ஆஃப் லீஃபி ட்ரீஸ், நிறைய இலை இருக்கிற விலைகள். அதில் முக்கியமான ஒரு செடி பாருங்க, அலறி செடிகள், இங்கே ஆற்றல் அலரிகள் அப்படின்னு போட்டிருக்கு. ஆற்று ஓரத்திலே வளருகிற அலறி செடி, அது பேர் அலறி செடி. இங்கிலீஷில் வில்லோஸ், நம்ம பாம் ட்ரீஸ், பாம் லீவ்ஸ், குருத்தோலை அப்படி தான் கேட்டிருக்கோம். இங்கே இன்னொரு மரம் போட்டிருக்கு, அதுக்கு பேர் அலறி செடி, ஆற்று அலறி அப்படின்னு போட்டிருக்கு தமிழில். அங்கே ஆற்று ஓரத்தில் இருக்கக்கூடிய செடிகள், இதை கர்த்தருடைய சன்னிதியில் கொண்டு வந்து ஏழு நாளும் மகிழ்ச்சியாக இருங்கள். ஏழு நாள் இந்த பண்டிகை கொண்டாடுகிறாங்களே, அந்த ஏழு நாளும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள். வருஷத்துக்கு ஒரு முறை ஏழு நாள் மகிழ்ச்சியாக இருங்கள். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த பிரதான ஆசாரியர்கள், யூதர்களுடைய அந்த வழக்கம் என்னென்னா, இந்த பிரதான ஆசாரியன் இந்த பண்டிகையை கொண்டாடும்படியாக அவர் அந்த கூடார பண்டிகையின் போது அந்த கூடாரத்துக்குள்ளே அவர் போகும் பொழுது ஒரு கையிலே பாம் ட்ரீ லீஃப், குருத்தோலை, அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம், பேரிச்ச மரத்தினுடைய கிளை குருத்தோலை, இன்னொரு கையில் வில்லோ ட்ரீ, அலறி செடிகள். இப்போ குருத்தோலை எதை குறிக்கிறது? இந்த அலரிகள், ஆற்று ஓரத்தில் வளர்கிற ஆற்று அலறி செடி எதை குறிக்கிறது? கவனமாக நீங்கள் கவனித்தால்தான் புரியும். நம்ம குருத்தோலையை மட்டுமே பார்த்துருப்போம் இல்லையா? சரி, குருத்தோலை யூதர்களுக்கு எதை குறிக்கிறது என்றால், இந்த ரெண்டு கிளைகளும் தான் எடுத்துகிட்டு அன்றைக்கி போனாங்களாம். இயேசு பவனி செய்யும் போது கூட இது ரெண்டு தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனால் நம்ம பாம் ட்ரீயை மட்டும்தான் பேசியிருக்கோம், குருத்தோலையை பற்றி தான். ஆனால் லேவி ராகமத்தில் தான் அது இன்னொரு ட்ரீ, ரெண்டு கையில் அந்த ரெண்டு, ஒன்று ஆற்றல் அரி செடிகள் அலறி செடி, இன்னொன்று குருத்தோலை எடுத்துக்கிட்டு அவர் உள்ளே போவார். குருத்தோலை எதை குறிக்கிறது என்றால் செழிப்பு, ப்ராஸ்பெரி, ஜெயம், விக்டரி, வெல்த், நல்ல சுகம், ஹெல்த், நல்ல சுகம், சக்சஸ், வெற்றி, ஜாய், களிப்பு, சன்ஷைன், நல்ல ஒரு புதிய விடியல், நல்ல காரியங்கள், குட் திங்ஸ், ஹாப்பி டைம், சந்தோஷமான சூழ்நிலைகள், இதெல்லாம் பாம் ட்ரீ, அதாவது குருத்தோலை குறிக்கிறது. செழிப்பு, ஜெயம், சுகம், வெற்றி, களிப்பு, சந்தோஷமான நல்ல காரியங்களை செய்கிற இந்த இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து குருத்தோலையை குறிக்கிறது. ஆனால் இந்த வில்லோ ட்ரீ, வில்லோ WILLOW, வில்லோ ட்ரீ அப்படின்னா இது அலறி செடி, ஆற்று அலறி செடி, இதை எதை குறிக்கிறதுனா இங்கிலீஷில் சொல்லும் போது வீப்பிங் வில்லோ,
வெறும் வில்லோன்னு சொல்ல மாட்டாங்க, வில்லோ ட்ரீன்னு, வீப்பிங் வில்லோ, அழுகையின் அலறி செடி. ஒரு மனுஷன் சோகமாக இருக்கும் பொழுதும் தோய்ந்து போயிருக்கும் பொழுதும் அவன் வேதனையின் நேரத்திலே, அவன் சோர்வின் நேரத்திலே, அவன் போராட்டத்தின் நேரத்திலே இந்த செடியை எடுத்து வைத்து அவன் அழுது கொண்டே தேவனை நோக்கி பார்ப்பான். அப்போது குருத்தோலை எதை குறிக்கிறது? ஜெயம், வெற்றி, சந்தோஷம், செழிப்பு, சுகம், குட் திங்ஸ், நல்ல காரியங்கள், ஹாப்பி டைம், சந்தோஷமான நேரம். ஆனால் வில்லோ ட்ரீ, அலறி செடி எதை குறிக்கிறது? வீப்பிங் வில்லோஸ்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க, அழுகையின் அலறி செடி. அது எதை குறிக்கிறது? நம்முடைய இக்கட்டான, போராட்டமான, கஷ்டமான, கண்ணீரான, துக்கமான சூழ்நிலையை குறிக்கிறது. அதனாலே நம்முடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டு மரங்களை நாம் கடந்து போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை அன்றைக்கு நம் அங்கே பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம், குருத்தோலை ஞாயிறுன்னு தான் சொல்கிறாங்க. குருத்தோலை கூட இன்னொரு ஓலையும் வச்சுட்டு இருந்தாங்க, அந்த ஓலைக்கு பேர் அலறி செடிகள். நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், வில்லோஸ் மேக்கம், பாம் மேக்கம். சில சமயம் சந்தோஷமான நேரங்கள் இருக்கலாம், அப்போ குருத்தோலை. இன்னைக்கு எத்தனை பேர் குருத்தோலையை பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? வெற்றி, சந்தோஷம், ஜெயம், ஹல்லேலூயா. ஆனால் எத்தனை பேர் இன்னைக்கு அலறி செடியில் வச்சுக்கிட்டு பயத்தோட, அப்படியே சோகத்தோட, கண்ணீரோட இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? இது ரெண்டுமே நம்முடைய வாழ்க்கையில் வரங்க மாறி மாறி. ஆனால் ஒன்றே ஒன்று மாறாதது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஹல்லேலூயா. அவர் மாறாதவர். வில்லோஸ் மேக்கம், அலறி செடிகள் வரலாம், பாம் மேக்கம், குருத்தோலை வரலாம், இது ரெண்டுமே மாறி மாறி போகுங்க. ஆனால் மாறாதது ஒன்றே ஒன்று, அது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாத தேவன், நம்மோடு கூட நமக்கு துணையாக இருக்கிறார். பட் காட் டஸ் நாட் சேஞ்ச், ஸோ ரிஜாய்ஸ். அதனாலே அங்கே வசனம் நீங்கள் வாசிச்சிங்க இல்லையா, லேவியர் ஆகம 23:40. அதனாலே கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து சந்தோஷமாக இருங்கள். 7 நாளும் சந்தோஷமாக இருங்க. 7 days இங்கிலீஷில் போட்டிருக்கு, எப்படி போட்டிருக்கு? அந்த 7 days யூ ஷுட் செலப்ரேட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். ஃபார் 7 full days யூ ஷுட் செலப்ரேட். எஸ், ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கழிந்து மகிழ்ந்து களி கூறுவோம். சில சமயம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பாம் டேஸ், அதாவது குருத்தோலையை போடுவார். குருத்தோலைனா என்னென்ன சொன்னேன்? சந்தோஷம், மகிழ்ச்சி, ஜெயம், வெற்றி, சுகம். ஆனால் சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அலாங் சைடு வில்லோ ட்ரீயும் வரும், அலறி செடிகளும் வளரும். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஏசையா 15:7 நம் வாசிக்க கேட்கலாம். ஆதலால் மிகுதியாக சேர்த்ததையும், மிகுதியாக சேர்த்ததையும் அவர்கள் சம்பாதித்து வைத்ததையும், அவர்கள் சம்பாதித்து வைத்ததையும் அலரிகளின் ஆற்றுக்கு அப்பாலே எடுத்து கொண்டு போவார். நான் சொன்னேன் இல்லையா, பாருங்க, எவ்வளோதான் சேர்த்து வச்சாலும், எவ்வளோதான் சம்பாதித்து வச்சாலும், ஆனால் கடைசியில் அதை எதை கடந்து தான் போகணும்? அந்த அலறின்ற ஆற்று, அலறி செடி இருக்கிற ஆற்றை கடந்து தான் நீங்கள் போக வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவு தான் இங்கே போட்டிருக்கு, எவ்வளோ சம்பாதிச்சு வச்சாலும், எவ்வளோ சேமித்து வச்சாலும், அலறிகளின் ஆற்றுக்கு அப்பாலே எடுத்து கொண்டு போவார்கள். அபண்டன்ஸாக உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாம், ஆனால் வில்லோஸை நம்ம கடந்து தான் போகணும். நம்முடைய வாழ்க்கையில் பாம்ஸ் வந்தால் நல்லது, ரொம்ப சந்தோஷம். குருத்தோலை என்பது ஆசீர்வாதத்தை, ஜெயத்தையும், சுகத்தையும், சந்தோஷத்தையும், களிப்பையும், வெற்றியையும் குறிக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் அதே சமயத்தில் அலறியும் நாம் கடந்து போக வேண்டியது, அலறியின் ஆற்றை கடந்து போக வேண்டிய நேரத்தில் நாம் துதிக்கிறோமா? அங்கே தான் கர்த்தர் நம்ம பார்க்குறார். எல்லாம் நல்லா இருக்கும்போது நம்ம துதிக்கிறோம், ஆனால் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இக்கட்டு வரும்போது, ஒரு சோர்வு வரும்போது, ஒரு பதட்டம், பயம், இன்றைக்கி உலகமெங்கும் பதட்டம், பயம், சோர்வு, இந்த நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம்? டாக்டர் சொல்கிறாங்க, ரொம்ப பயந்தா, ரொம்ப பயந்து இதையே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருந்தால் இம்யூன் சிஸ்டம் கம்மியாயிடுமா, எதிர்ப்பு சக்தி கம்மியாயிடுமா. சைக்கலாஜிக்கலாக பேசுகிறாங்க, நெகட்டிவாக பேசுனா. ஆனால் நம்முடைய இக்கட்டு வேதம் சொல்ல, ஒருவன் துன்பப்பட்டால் சங்கீதம் கீர்த்தனம் பாடக்கடவன். ஆமாம், நம்ம துன்பத்திலையும் பாருங்கள், நம்ம எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை, மனம் முறிவடைந்து போவதில்லை. ஏனென்றால் நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஸோ ரிஜாய்ஸ். ஆதலாலே நம் தேவ பிரசன்னத்திலே கழித்து சந்தோஷமாக இருப்போம். பார்த்து கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆல் த டைம் காட் இஸ் குட் ஃபார் அஸ். ஆமென். எல்லா நேரங்களிலும், வெதர் வில்லோஸ் கம், வெதர் பாம் கம், குருத்தோலை வரலாம், அலறிகள் வரலாம், இது மாறி மாறி போகலாம். ஆனால் மாறாத தேவன், மாறாத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு துணையாக இருக்கிறார். அதனாலே நீங்கள் கலங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ரெண்டு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வரும். நத்திங், ஒன்றுமே இல்லாத சூழ்நிலைமை. எவ்ரி திங்,
எல்லாமே இருக்கிற சூழ்நிலைமை. ஆனால் அவன் நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த ரெண்டு சூழ்நிலைமையிலும் நீங்கள் தேவனை துதிக்க கற்றுக்கொண்டால், ஓசனா அல்லேலூயா. ஓசனா என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தாவே வாரும், கர்த்தாவே ரட்சியும். சங்கீதத்தில் அதை தீர்க்க தரிசனமாக சங்கீதக்காரர் எழுதி வைத்திருக்கிறார், கர்த்தாவே வாரும், கர்த்தாவே எங்களை ரட்சியும். அது வெற்றியின் சத்தம். அல்லேலூயா. அன்றைக்கு அந்த ஜனங்க பண்ணாங்க, இயேசு கிறிஸ்து வந்தார் இல்லையா பவனியில், அது எதை குறிக்கிறது? அவருடைய வெற்றி. சீக்கிரத்தில் அவரை அடுத்து ஞாயிற்றுக்கிழமை அவர் அப்படியே வராரு பாருங்க, அந்த அந்த கோவேறு கழுதை மேலே ஏறி. நான் சிலர் கேட்டாங்க, ஏன் ஆண்டவர் கழுதையில் ஏறுறார்? அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த 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 கல்ச்சர் நம்ம போயிடணும். பாருங்கள், அந்த நாட்களில் ஏன் குதிரையில் வரலன்னு கேட்டாங்க. குதிரைகளை யுத்தத்துக்கும் ரேஸுக்கும் தான் பயன்படுத்துவாங்க, விளையாட்டுக்கும் யுத்தத்துக்கும் ரேஸுக்கும். ஆனால் கழுதைகள், ஆண்டவர் கழுதை மேலேயே வந்தார்? இல்லைங்க, அது கோவேறு கழுதை. புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். கோவேறு கழுதை அந்த நாட்களில் என்னென்னா லக்ஸரி கார், சாதாரண கார் இல்லையா, லக்ஸரி கார். ஃபேமிலியாக எங்கன்னா போகணுன்னா லக்ஸரியாக பெரிய காரில் எப்படி போவாங்க, அந்த மாதிரி போகிறதுக்கு அடையாளமாக அந்த கோவேறு கழுதை. கோவேறு கழுதையில் ராஜாக்கள் தான் ஏறி போவார்கள். நீங்கள் ரெண்டு ராஜாக்கள் 9 வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ஒரு ராஜா கோவேறு கழுதையில் ஏற்றி உட்கார வைக்கிறாங்கன்னா அவர் ராஜாவாக பதவி ஏற்கிறார், அபிஷேகம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். 2 9 இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலே நம்முடைய ஆண்டவர் நான் பெரியவர். எல்லா சூழ்நிலையிலும் வில்லோஸ் வரலாம், பாம்னு வரலாம், குருத்தோலை வரலாம், அலறி செடி வரலாம், மாறி மாறி வரும். ஆனால் எந்த சுச்சுவேஷன், எந்த சூழ்நிலையிலும் தேவனை துதிக்கிற ஜனம்தான் உண்மையான ஜனம். அல்லேலூயா. இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வில்லோஸ் இன் அவர் லைஃப், வில்லோஸ் டேஸ் ஆல்சோ வில் கம். அண்ட் இன் இந்த வில்லோஸ் ஆல்சோ காட் இஸ் வித் அஸ். இந்த அலறி செடிகள் போல கடுமையான கஷ்டமான இக்கட்டான நேரத்திலும் ஆண்டவர் நம்மோடு கூட நமக்கு துணையாக இருக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் ஹி வில் நெவர் லீவ் யூ, நெவர் ஃபர்ஸ்ட் யூ. ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார், உங்களை வெறுக்க மாட்டார், உங்களை மறக்கவே மாட்டார். பவுல் சொல்கிறார் இல்லையா, பசியோ பட்டினியோ நாசமோ நிகழ்காலமோ வருங்காலமோ எதுவாக இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஒன்றும் பிரிக்க முடியாது அப்படி சொல்லணும். நாங்கள் நம்ம குருத்தோலை வந்தாலும் என்னங்க, அலறி செடி வந்தாலும் என் தேவனின் அன்பை விட்டு ஒன்றும். ஸோ ரிஜாய்ஸ், நம் சுகித்து கழித்து தேவ சமூகத்தில் களி கூறுவோம். அல்லேலூயா. இப்போ சில சமயத்தில் இப்போ இருக்கிற நேரத்தை பார்க்கும்போது நம்ம அழுகிற மாதிரி இருப்போம். நவ் இட் சீம்ஸ் தட் வி ஹாவ் வீப்பிங் டேஸ், வில்லோஸ் லீஃப். இப்போ நம்ம கையில் அலறி செடி இருக்கலாம், அழுகையோடு இருக்கலாம். ஆனால் சீக்கிரத்தில் கத்தர் உங்கள் கையில் ஒரு குருத்தோலையை வைக்க போகிறார், ஒரு பாம் ட்ரீயை கத்தர் உங்கள் கரங்களில். காட் இஸ் கோயிங் டு புட் பாம் ட்ரீ இன் யோர் ஹேண்ட்ஸ் மை டியர் பிரதர். கத்தர் உங்கள் கையில் வைக்க போகிறாரு. அப்போ உங்கள் புலம்பல் களிப்பாய் மாறும். அல்லேலூயா. புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். உங்கள் அழுகையை களிப்பாய் மாற்றுவார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் சாம்பல் சிங்காரமாய் மாறும், இந்த சூழ்நிலை நிச்சயம் மாறும். அல்லேலூயா. இப்போ நம்ம கையில் வீப்பிங்க அந்த வில்லோஸ் இருக்கலாம், அழுகையின் அலறி இருக்கலாம். ஆனால் சீக்கிரத்தில் கத்தர் ஒரு பாம் ட்ரீ அப்படி வச்சு சூழ்நிலையை மாற்றுவார். சொல்லுங்கள் ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் அந்த பாம் ட்ரீயை நீங்கள் போடுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். ஆண்டவரே, அந்த குருத்துவளை, அந்த சுகம் என்ற குருத்துவளை, வெற்றி என்றும் குருத்துவளை, ஆசீர்வாதம் செழிப்பு என்ற குருத்துவளையை எங்கள் கையில் வைங்க, எங்கள் தேசத்தில் வைங்க ஆண்டவரே. அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் உலகத்தை உருவாக்கும் போது இரவு பகல் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு நாள் முதலாம் நாளை உண்டாக்கினார். இரவு கொஞ்சம் நேரம் இருக்குங்க, டார்க் டைம்ஸ் வரும். ஆனால் ஈவன் இன் அவர் டார்க் டைம்ஸ் அ காட் இஸ் கம்மிங் வித் அஸ். உன் கண்ணீரின் பள்ளத்தாக்கை களிப்பான நீருற்றாய், யுவர் வீப்பிங் வேல்யூ வில் பி சேஞ்ச்டு இன்டு த ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஜாய். களிப்பான நீருற்றாய் கத்தராலே மாற்ற முடியும். சீக்கிரத்திலே உன்னுடைய இருள், சீக்கிரத்திலே உன்னுடைய துக்கம், உன்னுடைய அலறி, உன்னுடைய வில்லோட்ரி மாறப்போகிறது. கத்தர் உன் கையில் பாம் ட்ரீஸ் வைக்கிற நேரம் இது. எனக்கு அருமையான என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்தருடைய பிள்ளையே, உன் சூழ்நிலைமையை கத்தர் மாற்றுவார். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து ஆயத்தமோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோ, கரையில்லாமலே குற்றமில்லாமலே கத்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். சொல்லுங்க, கரையில்லாமலே எல்லாரும், குற்றமில்லாமலே கத்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். சொல்லுங்க, கரையில்லாமலே குற்றமில்லாமலே கத்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம்.
ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. பரலோகத்துக்கு போகும்போது அவங்க கையில குருத்தோலதனங்க இருந்தது, அலறி இல்லையே மாற்றுவா. இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லு. என்னோட கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? ஆண்டவரே, என்னுடைய துக்கத்தின் வேதனையும் பயலும் திகிதல் நாட்களிலும் நான் உன்னுடைய ஃபெய்த்ஃபுல்லா உண்மையா உங்கள் பாதத்தை பிடிச்சி நம்பிக்கிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட பிள்ளைகளை கத்தர் எல்லா சூழ்நிலைகள் மாற்றும், அலறி செடி சூழ்நிலை மாறட்டும், குருத்தோலை இவர்கள் கைகளில் ஏந்தி பரலோகத்தில் இருக்கிற கூட்டமாய் மாற்றும், ஆசீர்வதியும் கிருபைக்குள்ளாய் மூடிக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்வோம், என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே, என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரே, கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதா காலங்களில் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். ப்ரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.